மீனாட்சி அம்மாள் டென்டல் காலேஜ் அண்ட் சென்னை சவுத் தமிழ்நாட்டில் தினம் தினம் வருமான வரித்துறை லஞ்ச ஒழிப்புத்துறையினரின் சோதனை என்ற செய்தியோடு தான் காலை விடுகிறது ஆட்சி மாறிய நிலையில் இதெல்லாம் பழிவாங்கும் நடவடிக்கை என்று அதிமுக வட்டாரங்கள் கூறினாலும் சோதனை செய்யப்படுபவர்கள் மீது குற்றச்சாட்டுகள் இல்லாமல் இல்லை அந்த வகையில் இன்று லஞ்ச ஒழிப்புத்துறையின் சோதனையில் சிக்கியிருக்கிறார் தமிழ்நாடு கூட்டுறவு சங்க மாநில தலைவர் இளங்கோவன் இளங்கோவன் வீடு மற்றும் அவர் தொடர்புடைய இருபத்தி ஏழு இடங்களில் லஞ்ச ஒழிப்புத் துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர் சேலத்தில் உள்ள அவரது வீட்டிலும் அதிகாரிகள் தீவிர சோதனை நடத்தி வருகின்றனர் சேலம் மத்திய கூட்டுறவு வங்கியின் தலைவராகவும் அதிமுகவின் ஜே பேரவை புறநகர் மாவட்ட செயலாளராகவும் உள்ளார் இளங்கோவன் தமிழ்நாடு அரசியலையும் முன்பு ஆட்சி அமைத்திருந்த எடப்பாடி அரசையும் மேம்போக்காக கடந்து போனவர்களுக்கு இளங்கோவனை தெரிய வாய்ப்பில்லை ஆனால் உன்னிப்பாக கவனித்தவர்களுக்கு தெரிந்த ஒருவர்தான் இளங்கோவன் ஏனென்றால் இவரை தான் எடப்பாடி பழனிசாமியின் தளபதி என்கிறது சேலம் అతిముఖ వట్టారం அந்த அளவுக்கு பழனிசாமிக்கு நெருக்கமானவர் இவர் தேர்தல் அரசியல் நகர்வுகள் என அனைத்திலும் சத்தம் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமிக்கு உற்ற துணையாக இருந்தவர் தான் இந்த இளங்கோவன் எம்எல்ஏ அமைச்சர் என்று இருந்த காலத்தில் இருந்தே எடப்பாடி பழனிசாமிக்கு வலதுகரமாக இருந்தவர் ஆத்தூர் இளங்கோவன் என்று சொல்லப்படுகிறது பழனிசாமி நம்பிக்கை உரிய நபர் என்பதால் அவர் எடுக்கும் அனைத்து முடிவுகளிலும் கலந்து ஆலோசிக்கப்படும் நபராகவே இருந்துள்ளார் இளங்கோவன் நிச்சயம் இவர் மக்களவை தேர்தல் மூலமாக பதவிக்கு வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நேரத்தில் சத்தமே இல்லாமல் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஒரு பதவியில் சென்ற ார் இளங்கோவன் அதுதான் தமிழ்நாடு கூட்டுறவு சங்க மாநில தலைவர் பதவி அது வெறும் பதவியாக அவருக்கு கொடுக்கப்படவில்லை அது ஒரு தேர்தல் வியூகமாகவே அந்த பதவி கொடுக்கப்பட்டது என்று கூறுகிறது சேலத்தின் அரசியல் வட்டாரம் கூட்டுறவு சங்கங்கள் என்பது கடைக்கோடி வரை சென்று சேரக்கூடிய ஒன்று இதன் மூலம் விவசாயிகள் பெண்கள் தொழில் முனைவோர் என யாரையும் எளிதில் சென்று சேர முடியும் என்பதாலும் அவர்கள்தான் தேர்தலுக்கான அச்சாடி என்பதாலும் அந்த பகுதியை பலப்படுத்தும் முக்கிய அசைன்மெண்டில் களமிறக்கப்பட்டார் இளங்கோவன் பண விஷயத்தை கையாள்வதில் கைத்தேர்ந்த இளங்கோவன் இந்த அசைன்மெண்ட்டை தட்டி ார் என்பதே எடப்பாடியின் கணக்காக இருந்துள்ளது அதன் அடிப்படையிலேயே எம்எல்ஏ எம்பி என அனைத்துக்கும் வாய்ப்பிருந்தும் தமிழ்நாடு கூட்டுறவு சங்க மாநில தலைவராக கை காட்டப்பட்டார் தேர்தல் பணப்புழக்கம் என்ற பக்கத்தோடு நின்றுவிடவில்லை இளங்கோவனின் வாழ்க்கை அதிமுகவை மிரள வைத்துக் கொண்டிருக்கும் கொடநாடு வழக்கில் வழிபடுகிறது இவரது பெயர் கொடநாடு எடுக்கப்பட்ட ஆவணங்கள் கடைசியில் சென்று சேர்ந்ததே இளங்கோவனின் கைக்குதான் என்று கூறப்படுகிறது அது தொடர்பாக அவர் விசாரிக்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது முன்னதாக பணமதிப்பிழப்பு சமயத்தில் சேலம் மாவட்ட கூட்டுறவு வங்கி அசால்ட்டாக ரூபாய் நூத்தி இருபத்தி நான்கு கோடியை மாற்ற காரணமாக இருந்தவர் இளங்கோவன் என்று கூறப்படுகிறது இது தொடர்பான குற்றச்சாட்டுகளை வைத்த தொழிற்சங்கத்தினர் மொத்தமாக அந்த வகையில் முன்னாள் முன்னாள் ஆட்சிக்கும் முன்னாள் அமைச்சருக்கும் மிக நெருக்கமானவராகவே இருந்துள்ளார் இளங்கோவன் பணம் புழங்கிய கூட்டுறவு வங்கியின் தலைவர் என்ற ரீதியிலும் கொடநாடு விவகாரத்திலும் இணைத்து பேசப்படும் ஒருவர் என்ற வகையிலும் இளங்கோவன் விட்டுதையீடு பல விஷயங்களை வெளிக்கொண்டு வரலாம் என்று தெரிகிறது மீனாட்சி அம்மாள் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் மதுரவாயில் சென்னை ரேங்க் டு நம்பர் டுவெல் இன் நேஷனல் சவுத் பை ஐஐஆர் எஃப்